நீ பாடுன்னு சொல்லி பாடினா ஆண்டவனுக்கு திருப்தி இல்ல, கோபம் வருது ஆண்டவனுக்கு. நம்ம வாக்க சொல்றதுக்கு ஒரு பாகவதர் பாடுன்னு சொல்லி இவன் பாடுறானே, இவனுக்கு என்னத்துக்கு நல்லது செய்யணும்னு சுவாமி நினைக்கிற. குறுக்கே நினைக்க என்ன கடைக்க பண்ண, மாடு அழைச்சாலும் கொம்பு அழைச்சாது சுவாமி. மனசுல அந்த கவலையே வேணாம். 100 வயசு ஆனாலும் நீ ஆடுற ஆட்டம் ஆடிட்டுதான், அதுக்குன்னு ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஒரு கைத்தட்டம், அதுக்குன்னு ஒரு ரசிகர். ஏன்னு கேட்டியா, நீ பிறந்தது கன்னி ராசியில, உனக்கு கன்னி முகம். ஒரு சேலை கட்டாத ஒரு பொம்பளை மாதிரி அப்படி ஒரு அம்சம் இந்த முகத்துல. எனக்கே உன்னை பார்க்க ஆசையா இருக்கு. எத்தனை காலம் ஆடி, நீ ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம், எத்தனை பேரை ஏணி வச்சு ஏத்தி விட்டுட்டு நீ அப்படியே அந்த மதில் கிட்ட நின்று இருக்க, அதுதான் உன்னோட ஒரு அம்சம். எத்தனை வந்தாலும் பிச்சு பிச்சு அத்தனை பேர் கொடுத்துட்டு நீ துண்ட உதறி தோல்ல போட்டு போவ, அந்த மாதிரி ஒரு ஹிருதயம் உனக்கு. என்னமோ 10 பேருக்கு மெச்சணும்னு சொல்ல சத்திய வாக்கு உனக்குன்னு, நீ ஒண்ணு வச்சுக்கல, உனக்குன்னு நீ வச்சுட்டு உன்னோட கலை ஒண்ணுதான். மனசுல ஒரு தயக்கம் உனக்கு, அந்த தயக்கமே வேண்டியது. இந்த கைங்கரியத்தை நம்மளால செய்ய முடியாதோன்னு நினைக்காது. நீ ஜாம்பவா மாதிரி, ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயரை பத்து சுவாமி பார்த்து சொல்லி உன்னால முடியும்னு சொன்னா முடியும். அது மாதிரி ஒரு சின்ன புள்ள உன்னால ஆட முடியும்னு சொன்னா சுவாமி ஆடிடுவாரு, வயசை நினைக்க மாட்டாரு. அப்படி ஒரு சக்திய பகவான் கொடுத்துருக்காரு. ஒரு லட்சம் ஒண்ணு உனக்கு கொடுக்குற, அந்த கவலையே படாது. அந்த இதுவே உனக்கு வேண்டியது, அந்த கவலை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உள்ள போன உடனே ஒரு ஆட்டம் ஆட போறேன். சுவாமி காரியத்துல 4 பேருக்கு நல்லதாக்கு சொல்றேன், தைரியமா வந்து கேட்க சொல்லு. சுவாமி சுவாமி ஒரு நல்லது சொல்லு பாக்க. நம்ம வாரிசு எடுத்து நடத்தமான்னு மனசுல நினைக்கிறேன். சத்தியமா சொல்லு, நினைச்சிருக்க